கருடர்மலை பாட்டு திருப்பதியில இருந்து அப்படியே இறங்கிட்டோம். நாங்க லஞ்ச் சாப்பிடலான்னு வந்த இடம் தான் பை வைஸ்ராய் ஹோட்டல். உள்ள நுழைஞ்சோனையுமே வெங்கடாஜலபதி ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க, அவ்வளவு அருமையா சூப்பரா இருந்துச்சு. என் பையன் உடனே நாட்டியம் ஆட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேல உள்ள போலீங்கன்னா சிலையை தள்ளி விட்டுருவாண்டு அப்புறம் உள்ள போயிட்டோம். உள்ள வந்து பார்த்தா அவங்க ஆம்பியன் சூப்பரா இருந்துச்சு, நல்லா க்ரௌடாவும் இருந்துச்சு. டேபிள் ரிசர்வ் பண்ணியிருந்தோம், அந்த டேபிளுக்கு வந்து உட்காந்துட்டோம். மோர் வந்து வெல்கம் ட்ரிங்க கொடுத்துருந்தாங்க. அப்படியே மீல்ஸ் வந்துருச்சு. மீல்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். நம்ம ஊர்ல மீல்ஸ்க்கு வந்து சப்பாத்தி தருவாங்க, ஆனா ஆந்திரால பூரி கொடுக்குறாங்க. நாங்க போனப்போ ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், அங்கேயுமே பூரி தான் கொடுத்துருந்தாங்க. தம்பி இந்த தடவை நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ட்டாரு. ஒவ்வொன்றா அவரு திறந்து கட்டிட்டு இருந்தாரு. எல்லாத்துக்கிட்டையும் இந்த பழக்கம் இருக்கு, அவங்க டேபிள்ல எது வரலன்னு இந்த டேபிளுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றது. அதுக்குள்ள பட்டர் நானும் மஷ்ரூம் கிரேவி வந்துருச்சு. மஷ்ரூம் கிரேவி பாருங்க, நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க, நல்லா சுட சுட அல்டிமேட்டா நல்லா இருந்துச்சு. அதில் அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு நான் பட்டர் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஹோட்டலில் ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது. பிளான்டைன் லீஃப்ன்ற ரெஸ்டாரண்ட்ல இப்போ நம்ம சாப்பிட்ருக்கோம். குஃபான்னு சொல்லிட்டு இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது கேவ் ரெஸ்டாரண்ட், நைட் மட்டும்தான் அது. திருப்பதி வந்தீங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திங்கத்து மேலே ஏறி உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு டாட்டா பை பைன்னு கிளம்பிட்டோம்.